வெல்கம் பேக் டு சக்கர சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளாவோட ஒரு ஸ்பெஷல் மனோகரம்னு சொல்லுவாங்க இந்த ஸ்வீட்டுக்கு பேர். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்பை சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். அரை கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 hours ஊற வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 hours மினிமம் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப ஊற வச்சிடாதீங்க. 3 hours ஊறட்டும். 3 hours ஆச்சு பாருங்கள். அரிசியும் பருப்பும் நல்லாவே ஊறியிருக்கு. இப்போது நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு 10 அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கணும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் நம்ம பூந்தி பொரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி முத்து முத்தாக விழுகிற மாதிரி மாவு அரைச்சிக்கணும். அதே சமயத்தில் இது அரைச்ச உடனே பூந்தி போட்டுறணும். பொங்க வைக்கக்கூடாது. பொங்கிருச்சுன்னா அந்த முத்து முத்தாக வர்றது அவ்வளோவா வராது. அதில் வந்து ஹோல்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த அரைக்கிற டைம் பார்த்து நம்ம எண்ணெய் சூடு பண்ணி நம்ம அப்போவே பூந்தி போட்டுடலாம். ஆயில் வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நம்ம பூந்தி கரண்டி வச்சு பூந்தி போட்டுக்கலாம். உங்ககிட்ட பூந்தி கரண்டி இல்லை அப்படின்னா அந்த அரிக்கிற கரண்டி இருக்கும்ல எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி கரண்டியில் கூட வச்சு நம்ம பூந்தி போட்டுக்கலாம். ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து இப்படி தேய்ச்சி விட்டோம்னா முத்து முத்தாக விழுகணும். நிறைய மாவு போட்டுறாதீங்க. ஏன்னா அந்த முத்து முத்தாக இருக்குது ஒன்றோடு ஒன்று ஒட்டிச்சுன்னா நமக்கு பூந்தி மாதிரி கிடைக்காது. ஸோ ஒரு ஒரு கரண்டியாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூந்தியை நல்லா வறுக்கணும். கலர் மாறுற வரைக்கும் நல்லாவே சிம்லேயே வச்சுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இது நம்ம லட்டுலாம் பிடிக்கிற பூந்தி மாதிரி எடுக்க வேண்டாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் போடும்போது நல்லா பொறு பொறுன்னு சவுண்டு வர மாதிரி, முறுக்கு சவுண்டு வர மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். கலர் கூட நல்லா சேஞ்சாக இருக்கணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போது நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கலர் வரும்போது நம்ம வந்து அந்த நுரையெல்லாம் அடங்கியிருக்குள்ள அந்த டைமில் நம்ம ஃபுல்லாகவே ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்படி எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் நம்ம பாகு காய்ச்சலாம். எல்லா மாவுலையும் பூந்தி பொரிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான கடாயில் நாட்டு சர்க்கரை 1/4 kg அளவு எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப தண்ணி விடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வடிகட்டிக்கோங்க கொதிக்கிறதுக்கு முன்னால். இது வந்து ஒரு கம்பி பதம் வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இது கொதிச்சிட்ருக்க சமயத்தில் நான் வந்து தேங்காவை வறுத்துக்க போகிறேன். நல்ல முத்தின தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கடாயில் 1 teaspoon அளவு கீ எடுத்திருக்கேன். கீ மெல்ட் ஆனதும் நம்ம தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் கொப்பரை தேங்காய் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து முத்தின தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். Thank you.
இப்போ தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த பாகு கூட ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இதில் நம்ம அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை நெய் கூடையே சேர்த்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு கம்பி பதம் பாகு வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காவெல்லாம் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு வச்சுருக்கிற பூந்தி எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விடலாம். அதனால் நம்ம பாகு காய்ச்சும் போதே நல்ல அகலமான கடாயில் காய்ச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிளறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு என்ன சொத சொதன்னு இருக்குது அப்படின்னு தோணும். ஆறும்போது நல்லா மொறு மொறுன்னு தனித்தனியாக வந்துடும் பூந்தி. இப்போது ஏலக்காய் பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்திக்கிறேன். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஆறும்போது நல்லா கிறிஸ்பியாக நம்ம ஸ்வீட் பூந்தியெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பூந்தி இது கிடைக்கும். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து கொஞ்சமாக கையில் ஒயிட் சுகரை வந்து அப்படியே தூவி விடுறேன். ஏன்னா அது மேலே அந்த கோட்டிங் ஆகும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒயிட் கலரில். அதனால் நல்லா ஆற விடும்போது அது வந்து நல்லா உதிரி உதிரியாக ஆகிடும். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நல்லா ஆறிடும். ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் போடும்போது உதிரி உதிரியாக பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வேணுன்னா நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது தேங்காய் தான் போடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து அந்த கம்பி பதம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு கம்பி பதம் வரும்போதே கொஞ்சமாக லெமன் விட்டுக்கோங்க. அப்போது வந்து அதே பதத்தில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.